ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பூமியின் எல்லா இடத்துலையும் மோசமான இயற்கை பேரழிவுகள் நடக்குது. இதுக்கு எல்னினோ மற்றும் லானினா அப்படிங்கிற இயற்கை நிகழ்வு தான் காரணம். இதில் நிலச்சரிவு அப்படிங்கிற இயற்கையான நிகழ்வு ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா வெறும் சில நிமிஷத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் கேமராவில் பதிவான சில நம்ப முடியாத நிலச்சரிவுகளை பற்றி பார்க்கலாம். இது இயற்கை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டும். ஒருவேளை உங்களுக்கு இயற்கையின் ருத்ர தாண்டவத்தை நேரில் பார்க்குற மாதிரியான ஃபீல் வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவை பாருங்கள். அதனால தான் நாம் நிலச்சரிவு ஆபத்து இருக்கிற பகுதிகளில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, ஏன்னா அது எந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த நிலச்சரிவை அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதனால் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை. ஜனவரி 25 பிரேசிலில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு கேமரா மூலமாக படம் பிடிக்கப்பட்டுச்சு. வேல் அப்படிங்கிற நிறுவனத்தால் இயக்கப்படும் ஒரு இரும்பு தாது சுரங்கத்துக்கு சொந்தமான டேம் உடைந்ததால் சுமார் 270 பேர் இறந்து போனாங்க. இந்த நிலச்சரிவிலிருந்து தப்பிக்க அங்கிருந்த காஸ் முயற்சி செய்கிறத நாம் தெளிவாக பார்க்க முடியும். இந்த பேரழிவு காரணமாக அந்த டேமுக்கு பக்கத்தில் இருந்த கட்டிடங்கள் மற்றும் ப்ரூமாடினோ நகரத்தின் சில பகுதிகள் மண்ணுக்கு அடியில் புதைந்து போனது. இது ஒரு பயங்கரமான அதே சமயம் சோகமான நிகழ்வு, ஏன்னா இந்த நிலச்சரிவால் அந்த சுரங்கத்தின் 100 தொழிலாளர்கள் உயிரோடு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டாங்க. இயற்கையின் சக்தி எந்தளவுக்கு வலிமையாக இருக்கும்னு நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இமாலயா மலைப்பகுதியின் செங்குத்தான சரிவில் கட்டப்பட்டிருக்கிற இந்த பிரிட்ஜ் ஒரு ராட்சத நிலச்சரிவால் தாக்கப்பட்டுச்சு. டன் கணக்கான பாறைகள் மற்றும் மணல் பல அடி உயரத்திலிருந்து ரொம்ப வேகமாக கீழே வந்து மோதியது. ஒரு காலத்தில் முக்கியமான போக்குவரத்து பாதையாக இருந்த இந்த பிரிட்ஜ் நிலச்சரிவு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அது மொத்தமாக அழிஞ்சு போச்சு. ரெண்டாயிரத்தி 2021 பிரேசிலில் ஒரு ராட்சத பாறை சரிந்து கிட்டத்தட்ட 7 பேர் பரிதாபமாக இருந்து போனாங்க. இது பிரேசிலின் பெர்னாம்பிகோ அப்படிங்கிற மாநிலத்தில் நடந்த சம்பவம். கடற்கரை ஓரமாக சில சுற்றுலா பயணிகள் படகுல பயணிக்கும் போது திடீர்னு ஒரு ராட்சத பாறை சரிந்து அவங்கள நசுக்கிற காட்சியை நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க முடியும். இந்த சுற்றுலா பயணிகள் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணும்போது ராட்சத பாறைகள் எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க மேல விழுந்தது. இதுல சில பேர் இறந்து போனாங்க, இன்னும் சில பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பெய்த கனமழை காரணமா அந்த ராட்சத பாறையின் கட்டமைப்பு பலவீனமா மாறி அதுல ஒரு பாகம் சரிந்து விழுந்தது. இப்போ வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவுக்கும் இதுதான் காரணம். இது கேமராவில் பதிவான இன்னொரு பயங்கரமான நிலச்சரிவு. ஜப்பானின் டோமி நகரத்தில் வரலாறு காணாத கனமழை பெய்ததால் ஜூலை 2021 மோசமான நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நிலச்சரிவு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்குள்ளே புகுந்து பேரழிவை ஏற்படுத்தியது. இதனால் சுமார் 25 பேர் இறந்து போனாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் உடனே அங்கே ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் போய் உயிரோடு இருந்த நிறைய பேரை காப்பாற்றி அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புனாங்க. இந்த நிலச்சரிவுக்கு வெறும் கனமழை மட்டும் காரணம் இல்லை, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காக அதிகமான மணல் தண்ணி பூமிக்கு அடியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டுச்சு. அதனால் அந்த பகுதி பலவீனமாக மாறி நிலச்சரிவுக்கு காரணமாக மாறியது. பயங்கரமான நிலச்சரிவுகளில் சைனாவில் ஜூன் 2017 ஏற்பட்ட நிலச்சரிவும் ஒன்றா இருக்கு, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. கனமழை காரணமாக மாவோஷேங் அப்படிங்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தாலும் அதோட விளைவால் அங்கிருந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுச்சு. இந்த நிலச்சரிவால் அடித்து வரப்பட்ட வீடுகள் மற்றும் மற்ற பொருட்கள் சுமார் 40 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் குப்பைகளாக மாறியது.
இதனால மீட்பு பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வழியா ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் நிறைய பேரை காப்பாத்தினாலும் இயற்கையின் இந்த கோபத்தால 100 அதிகமான மக்கள் இறந்து போனாங்க. இன்னும் நிறைய பேர் காணாம போனாங்க. அதனால அவங்களும் இறந்துதான் போயிருப்பாங்கன்னு அரசாங்கம் அறிவிச்சாங்க. கனமழையால தான் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சியாரா லியோனி அப்படிங்கிற வெஸ்ட் ஆப்பிரிக்காவின் தேசத்தில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு. அதிகாலையில் மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த நிலச்சரிவு வீட்டுக்குள்ளே புகுந்து 100 உயிர்களை எடுத்தது. இந்த பேரழிவு அவங்கள எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்கியதால் அவங்களால அந்த சமயத்தில் எதுவுமே செய்ய முடியலை. ஒருவேளை இந்த காட்சியை நாம நேரில் பார்த்துருந்தா கண்டிப்பாக பயந்துருப்போம். ஏன்னா இது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. இந்த நிலச்சரிவு போகிற பாதையில் எதையும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் அழிக்கிறத நாம தெளிவாக பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தில் 100 கார்ஸ் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் இது நரகத்தின் காட்சிகள் மாதிரி திகிலாக இருக்குல்ல. நிலச்சரிவு காரணமாக மக்கள் உயிருக்கு பயந்து தப்பி ஓடுற காட்சியை நாம் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் மலைப்பகுதியின் ஒரு பெரிய பாகம் சரிந்து கீழே விழுது. இதில் ராட்சத பாறைகள் மற்றும் குப்பைகள் ரொம்ப வேகமாக கீழ் நோக்கி வருது. இந்த நிலச்சரிவால் பூமி நடுங்கும் போது கேமரா கூட நடுங்குது பார்த்தீங்களா. இதுதான் பயத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை எந்த அளவுக்கு வலிமையானதுன்னு இந்த வீடியோ தெளிவாக காட்டுது. இயற்கையின் சக்தி வாய்ந்த கருவியில் நிலச்சரிவுகள் ஒன்றா இருக்கு. தொடர்ந்து மனிதர்கள் இயற்கையை மாசுபடுத்தி இந்த பூமியை மெதுவாக அழிக்கிறாங்க. மனித இனம் பண்ணுறது தவறுன்னு சொல்லதான் கடவுள் இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளை பூமிக்கு பதிலடியாக தராருன்னு சொல்லலாம். நிலச்சரிவின் இன்னும் பயங்கரமான காட்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. பெருநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால 15 இறந்து போனாங்க மற்றும் 20 மோசமான காயங்கள் ஏற்பட்டுச்சு. மண், பாறைகள், மரங்கள் அதே போல விலங்குகள் ஒன்றா சேர்ந்து மண்ணோடு மண்ணா அடித்து வரப்பட்டதை பார்த்து மக்கள் ரொம்ப பயந்து போனாங்க. இன்னொரு பயங்கரமான நிலச்சரிவு இமாச்சல் பிரதேஷின் சிர்மோர் மாவட்டத்தில் நடந்தது. பூமியின் ஒரு பெரிய பாகம் திடீர்னு சரிந்து கீழே விழுந்தது. இதுக்கான காரணம் அங்கே இருக்கிற மண்ணை வலிமையாக வச்சுக்க அங்கே போதுமான பெரிய மரங்கள் இல்லை. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் இது மனிதன் பண்ணுற தவறுக்கு இயற்கை தர பதிலடின்னு. டிசம்பர் 16 மலேசியாவில் ஜென்டிங் ஐலண்ட்ஸ் கிட்ட ஒரு முகாமில் சில பேர் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஏற்பட்ட நிலச்சரிவால் சுமார் 16 இறந்து போனாங்க. அந்த முகாமில் இருந்து கிட்டத்தட்ட 30 உயரத்தில் இருந்து வந்த இந்த ராட்சத நிலச்சரிவு அங்கிருந்த ஏகப்பட்ட கார்களை சேதப்படுத்தி மண்ணுக்குள்ளே புதைத்தது. தெற்கு இட்டாலியின் மாண்டிங்கோன்சி அப்படிங்கிற கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் அங்கிருக்கிற தார் சாலைகளில் மோசமான விரிசல்கள் ஏற்பட்டுச்சு. அதனால் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்களால் வாகனங்களில் பயணம் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு மக்களின் பாதுகாப்புக்காக கேஸ் மற்றும் எலக்ட்ரிசிட்டி துண்டிக்கப்பட்டது. ரெண்டாயிரத்தி 2022 இட்டாலியின் இஷியா தீவில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு சுமார் 12 இறந்து போனாங்க. இங்கே அடிக்கடி நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்படும்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த தீவு டிரேனியன் கடலை ஒட்டியிருக்கு. இந்த நிலச்சரிவு கேமராவில் படம் பிடிக்கப்பட்டு அற்புதமான காட்சிகளாக மாறியது. ஏன்னா இதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. இந்த மலையின் மணல் ரொம்ப சாஃப்டாக இருந்ததால் இது பார்க்க மேகங்கள் மாதிரி இருந்துச்சு.
சைனாவில் ஒவ்வொரு வருஷமும் கனமழை பெய்து அங்கே மோசமான வெள்ளம் ஏற்படும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால அங்கே இருக்கிற நிலப்பகுதி ரொம்ப ஈரமாக இருக்கும். இது அதிகமான நிலச்சரிவுக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோவில் தெரிகிற பேரழிவு சைனாவின் ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு. பிரேசிலில் சில சுற்றுலா பயணிகள் அவங்களோட கார்களை மலையடியோரமாக நிறுத்தியிருந்தாங்க. அப்போது அங்கே திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் அந்த கார்க்குள்ளே யாரும் இல்லை. அதனால் எந்த உயிர் சேதமும் ஏற்படலை. ஆர்வமாக இந்த நிலச்சரிவை பார்த்துட்டு இருந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அங்கே இருந்திருந்தா அவங்களோட வாழ்க்கை ஆபத்தில் முடிஞ்சிருக்கும். திடீர்னு ராட்சத பாறைகள் சரிந்து அங்கிருந்த ஆழமான நதியில் விழுற காட்சிகள் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மாதிரியான இடத்துல பைக் ரைடிங் பண்ணுறவங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகஸ்ட் 2014 வருஷத்தில் சுவிட்சர்லாண்டின் டிஃபென் கேஸ்டல் அப்படிங்கிற கிராமத்தில் ரயில்வே லைனில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு 14 பேர் காயமடைந்தாங்க. ஒருத்தர் மட்டும் இறந்து போனாங்க. 4 ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் 8 ஆம்புலன்ஸ் மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டு ஆபத்தில் இருந்த பயணிகள் உடனே காப்பாற்றப்பட்டாங்க. நிலச்சரிவுகள் எந்தளவுக்கு வலிமையானதுன்னு இந்த ட்ரோன் காட்சிகள் காட்டுது. பிரேசிலின் சாஹோ பவுலோ அப்படிங்கிற இடத்துல ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு 2 உயிர்களை எடுத்தது. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பிரேசிலில் அதிகமான மழை பெய்யும்னு. அதனால தான் அங்கே அடிக்கடி வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படும். பிரேசிலில் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 180 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். இதுவே இந்தியாவில் சுமார் 120 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். இதுவரை வரலாற்றிலேயே நடந்த ரொம்ப மோசமான இயற்கை பேரழிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1999 வெனின்சுலாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு. ஏன்னா இதனால சுமார் 10,000 30,000 பேர் வரைக்கும் இறந்து போயிருப்பாங்கன்னு டேட்டா சொல்லுது. அது மட்டும் இல்லாம 100,000 வீடுகள் அடியோடு அழிஞ்சு போச்சு. செரோ கிராண்டி மற்றும் கார்மேண்டி உரியா அப்படிங்கிற 2 கிராமங்களும் இந்த பேரழிவால முழுசா காணாம போயிடுச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா வெனின்சுலாவின் வார்காஸ் மாநிலத்தின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10% பேர் இந்த பேரழிவுல இறந்து போனாங்க. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட மோசமான இயற்கை பேரழிவுகள் இந்த உலகத்துல நடந்திருக்கு. வரப்போற காலத்துல உலகின் நிறைய இடங்கள்ல அதிகமான மழை பெய்யும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கான காரணம் லா நினா அப்படிங்கிற இயற்கை நிகழ்வு. இத பத்தி இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்லயும் தந்திருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த வீடியோல சொன்ன விஷயங்களை இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட எந்த ஒரு நிகழ்வு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.